பிரம்மோஸ் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்த முடியவில்லை. அந்த ஏவுகணைகள் அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளின் பாதுகாப்பு வளையங்களை தாண்டி துல்லியமாக இலக்கை தாக்குகிறது என்று உக்ரைன் விமானப்படை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து பிரம்மோஸ் என்ற சூப்பர்சானிக் ஏவுகணைகளை தயாரித்து வருகின்றன. இது ஒலியை விட 5 மடங்கு வேகத்தில் சீரிப்பாயக்கூடியது. இந்த ஏவுகணை இந்தியாவில் பிரம்மோஸ் என்றும் ரஷ்யாவில் P-800 ஒனிக்ஸ் யாக்ஹாண்ட் என்றும் அழைக்கப்படுகிறது. ரஷ்யா உக்ரைன் இடையே 500 நாட்களுக்கு அதிநவீன ஆயுதங்களை பயன்படுத்தி வருகின்றன. ரஷ்யாவுக்கு எதிராக போரிட உக்ரைனுக்கு அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் அதிநவீன ஆயுதங்கள் ஏவுகணைகளை தாராளமாக வழங்கி வருகின்றன. ரஷ்யாவின் ஏவுகணைகளை உக்ரைன் இராணுவம் சுட்டு வீழ்த்தி வருகிறது. ஆனால் ரஷ்யாவின் குறிப்பிட்ட வகை ஏவுகணைகளை மட்டும் சுட்டு வீழ்த்த முடியவில்லை என்று உக்ரைன் விமானப்படை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதுகுறித்து உக்ரைன் விமானப்படை வட்டாரங்கள் கூறியதாவது, ரஷ்யாவின் காலிபர், இஸ்காந்தர், P-800 ஒனிக்ஸ் யாக்ஹாண்ட் ஏவுகணைகள் மூலம் ஒடசா நகரம் மீது கடந்த 20ஆம் தேதி தாக்குதல் நடத்தப்பட்டது. ஆனால் இந்த ஏவுகணைகள் மணிக்கு 3000 கிலோமீட்டர் வேகத்தில் சீரிப் பாய்கின்றன. இலக்கை தாக்கும்போது தரை அல்லது கடல் மட்டத்தில் இருந்து 10 முதல் 15 மீட்டர் உயரத்தில் பறக்கிறது. அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளின் அதிநவீன பாதுகாப்பு தடுப்பு சாதனங்கள் எங்களிடம் உள்ளன. ரஷ்ய ஏவுகணைகள் உக்ரைன் எல்லைக்குள் நுழைந்தால் எங்களது தடுப்பு ஏவுகணைகள் தானாகவே சீறிப்பாய்ந்து நடுவானில் எதிரி ஏவுகணைகளை அழித்துவிடும். ஆனால் அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளின் பாதுகாப்பு வளையங்களை தாண்டி பாய்கிறது. இந்த ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்துவது கடினம். இவ்வாறு உக்ரைன் விமானப்படை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ரஷ்ய பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் கூறும்போது, உக்ரைன் போரில் மொத்த ஏவுகணைகளில் 25% இழந்திருக்கிறோம். இப்போதைய சூழலில் மிக முக்கிய தாக்குதல்களுக்கு மட்டுமே P-800 ஒனிக்ஸ் யாக்ஹாண்ட் ஏவுகணைகளை பயன்படுத்தி வருகிறோம் என்று தெரிவித்தன. இந்திய பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் கூறியதாவது, ரஷ்யாவின் P-800 ஒனிக்ஸ் யாக்ஹாண்ட் ஏவுகணைகளை விட இந்தியாவில் தயாரிக்கப்படும் பிரம்மோஸ் ஏவுகணைகள் அதிக திறன் கொண்டவை. தற்போதைய பிரம்மோஸ் ஏவுகணைகள் 450 கிலோமீட்டர் தொலைவு வரை சீரிப்பாயும் திறன் கொண்டவை. இந்தியாவிடம் இருந்து பிரம்மோஸ் சூப்பர்சானிக் ஏவுகணைகளை வாங்க பிலிப்பைன்ஸ், வியட்நாம், மலேசியா, இந்தோனேசியா, ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் விருப்பம் தெரிவித்துள்ளன. பிரம்மோஸ் சூப்பர்சானிக் ஏவுகணைகளைத் தொடர்ந்து அடுத்த கட்டமாக 1500 கிலோமீட்டர் தொலைவு பாயும் பிரம்மோஸ் ஹைப்பர்சானிக் ஏவுகணைகளை தயாரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான ஆராய்ச்சி நடைபெறுகிறது. அடுத்த 5 ஆண்டுகளில் பிரம்மோஸ் ஹைப்பர்சானிக் ஏவுகணையின் உற்பத்தி தொடங்கப்படும். இந்த ஏவுகணை மணிக்கு 9000 கிலோமீட்டர் வேகத்தில் சீரிப்பாயும். இதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. இவ்வாறு இந்திய பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.